ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடி மீசை வந்து அடர்த்தியாக வளரலையா? உங்களுக்கு வளரவே மாட்டிக்குதா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருதா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஒரு வாரத்திலே தாடி வந்து சூப்பராக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மீசை வளர்க்குறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலான ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல நம்ம வெள்ளையா இல்லையே, கருப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய தாடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாடி வந்து ஒரு வாரத்தில் சூப்பராக அடர்த்தியாக வளர்றதுக்கு நான் கேரண்டி. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை தாடி இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தாடி வளர்க்குறதுக்கு நம்ம உணவில் பார்த்திங்கன்னா நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணும். நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு பொறுத்து தான் நமக்கு தாடி மீசை வளரும். ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து நல்ல சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்ல மீசை தாடி வளரும்னா உங்கள் உணவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். அதாவது தாமிரம், மெக்னீஷியம், கூடவே பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, நல்ல இரும்பு சத்து உள்ள ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக தாடி மீசைன்றது ஒரு வாரத்திலே வளர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தாடி வளர்றதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லிக்கும் உங்க தாடியை பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான கோகோனட் ஆயில மசாஜ் பண்ணும். அதாவது அந்த ஆயில கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த தாடியில் அப்படியே லைட்டாக மசாஜ் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடி மீசை அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் எண்ணெய் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடிக்கு நல்ல ஊட்டம் கிடைக்கும். நீங்கள் டெய்லிக்கும் தேங்காய் எண்ணெய் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வறட்சியாக இருக்காது, ஈரப்பதம் நிறைய இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாடி பிசு பிசுப்பு அப்புறம் அழுக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு தாடி வந்து சுத்தமாக இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக தாடின்றது அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் தாடியை மேக்ஸிமம் சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள டவுட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ப்ரோ எனக்கு நிறைய வயசாகிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா தாடி வந்து அடர்த்தியாக வளர மாட்டேது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு தாடி வளர மாட்டேதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு உள்ளாகாதீங்க. அதனால் உங்களுக்கு தாடி வளர்ச்சி தடைபடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாடி வளர்றதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா தாடி வளர்றதுக்கு தூக்கம்ன்றது ரொம்பவே அவசியம். தினமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7 மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இவை குறையும் போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பு வரும். அதனால் உங்களுக்கு தாடி மீசை வளர்றதுக்கு தடைபட்டு போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்காவது கரெக்டான நேரத்தில், அதாவது குறைஞ்சது 7 மணி நேரமாவது தூங்குனீங்கன்னா தாடி வளர்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு எதுவுமே யூஸ் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயை நல்ல பியூரான தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயிலில் கையில் எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் தாடி மீசில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே அந்த எண்ணெயை உங்கள் தாடி மீசில் ஊற வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு 15 மினிட்ஸ் கழிச்சு கழுவுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மீசை தாடி வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்புகிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.